மழை நாட்கள்ல பல பேரும் இருமலால அவஸ்தப்பட்டு இருப்பாங்க. இந்த இருமலை போக்குறதுக்கு சில எளிமையான கை வைத்தியங்கள் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தொண்டை வறண்டு போய் இருமல் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு தேன் ஒரு நல்ல மருந்து. தேனோட ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறை கலந்து குடிக்கணும். தினமும் ரெண்டு முறை இதை செஞ்சுட்டு வந்தா மூணே நாள்ல மாற்றம் தெரியும். அதிக சூடு இருந்தா கூட இருமல் ஏற்படும். இத மாதிரி வந்த இருமலா இருந்ததுன்னா அதிகமா சூடான நீரை அந்த சமயங்கள்ல குடிக்கணும். சளி பிடிச்சி அதனால ஏற்பட்ட இருமல்னு வச்சுங்களேன், ஒரு தேக்கரண்டி தேனோட கொஞ்சம் மிளகு கலந்து அப்படியே சாப்பிடலாம். இல்லைனா சூடான தண்ணியில தேனு அப்புறம் மிளகு தூள் எல்லாத்தையும் கலந்து குடிக்கலாம். இஞ்சியும் இருமலை போக்கும். அதுக்கு கொஞ்சம் இஞ்சிய தோல் சீவி நறுக்கி அதை தண்ணியில கொதிக்க வைக்கணும். சும்மா 20 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா கொதிக்கணும். இஞ்சியோட தன்மை முழுவதுமா தண்ணியில இறங்கினோன்ன தண்ணியோட நிறம் மாறிடும். அப்ப அதை அடுப்புல இருந்து இறக்கிடலாம். நல்லா சூடு ஆறினோன்ன அதுல ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறையும் இதோட சேர்த்துக்கலாம். 50 கிராம் உலர் திராட்சையில கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சி அதோட 50 கிராம் வெல்லத்தை சேர்த்து கொதிக்க வைக்கணும். அது கெட்டியா ஆனோன்ன இறக்கி வச்சுக்கணும். இந்த கலவைய தினமும் சாப்பிட்டு வந்தா வறட்டு இருமல் குணமாயிடும். இருமலை போக்குறதுக்கு மாதுளம்பழத்தை கூட பயன்படுத்தலாம். தொடர் இருமலா இருந்ததுன்னா மாதுளம்பழத்தோட ஒரு ஸ்பூன் தேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி சாறு கலந்து குடிச்சிட்டு வந்தா நல்ல பலன் கிடைக்கும். நல்லா காய்ச்சின பால்ல ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் ரெண்டுத்தையும் சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், வறட்டு இருமல் இருந்த இடம் தெரியாம ஓடிடும். சுவைக்காக இதுல கொஞ்சம் பனக்கல் கண்டோ இல்ல தேனோ சேர்த்துக்கலாம். சளியினால ஏற்பட்ட இருமலா இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினாவை அரைச்சி சாறு எடுத்துக்கணும். அதோட 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் 1 டீஸ்பூன் தேனை கலந்து குடிக்கணும். பூண்டு கூட இருமலை போக்கும். அதுக்கு 4-5 பூண்டு பல்ல எடுத்துக்கணும். அதோட 1 டீஸ்பூன் நெய்யை ஊத்தி சேர்த்து பூண்டை பொறிச்சு எடுக்கணும். சூடு ஆறுறதுக்குள்ள இதை சாப்பிட்டுடணும். வெங்காயமும் இருமலை போக்கும். ஒரு வெங்காயத்தை உரிச்சு நல்லா நசுக்கிக்கணும். அதோட 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல 1 டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்துக்கணும். சூடு ஆறினதுக்கப்புறமா இதை குடிக்கணும். 1 ஸ்பூன் மஞ்சள் தூளோட தேனை கலந்து சாப்பிடலாம். இப்படி செய்யறதுனால இருமல் குணமாயிடும். இதே போல மிளகையும் வெல்லத்தையும் காலையில எழுந்தோன்ன வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலும் இருமலை கட்டுப்படுத்த முடியும். வெறும் ஏலக்காயை கடிச்சு மென்று சாப்பிட்டா கூட அதுல இருக்கிற அமிலம் இருமல் வர்றத தடுக்கும். அதிக காரமான உணவு சாப்பிட்டதுனால வந்திருக்கிற இருமல்னு வச்சுங்களேன், 1 ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் 1 ஸ்பூன் கற்கண்டு ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா சரியாயிடும். இது போன்ற பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.